ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பூர்வீகம் உதவும் சரலக்கணங்கள் இந்த பூர்வீகம் உதவாத உபய அப்படின்னு போன வாரத்தில் ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதோட தொடர்ச்சியாக இது சரலக்னங்களுக்கு பூர்வீகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு விசித்திரமான அமைப்பு என்னென்னா வலிமையானவை சரலக்னங்கள் இந்த வலிமையான சரலக்னங்களில் இரண்டு லக்னங்களுக்கு பூர்வீகம் ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்பா அம்மா சம்பாரித்த சொத்து தாத்தாம்பாட்டி சம்பாரித்த சொத்து பெரிய அளவில் டெவலப் பண்ணும் மீதி ரெண்டு லக்னங்களுக்கு பூர்வீகம் இருந்தாலே ஆகாது இந்த பூர்வீகத்தை அனுபவித்தாலே சிக்கலை சந்திக்கிறதும் சரலக்னத்திலே இருக்குது பூர்வீகம் இருந்து வளர்ச்சி அடையக்கூடியதும் சரலக்னத்திலே இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரலக்கணங்கள் எவை எவைன்னு நான் சொல்லணும் மேசம் முதன்மையான சரலக்கணம் கடகம் அதற்கு அடுத்த முதன்மையான சரலக்கணம் துலாம் ஒரு சரலக்கணம் மகரம் ஒரு சரலக்கணம் இந்த நான்கும் சரலக்கணங்கள் சரலக்கணங்கள்ங்கிறது செயல் மிக்க லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய லக்னங்களும் எடுத்துக்கலாம் அதிகப்படியான வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய லக்னங்களாகவும் இவைகள் இருக்கிறது சர சரத்தில் பிறந்தவன் சிரத்திலாக முன்னேறுவான்னு சொல்லுவான் அதாவது நிலைத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் நீடித்த நிலைத்த வெற்றி வாய்ப்புகளையும் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கான தகுதி உள்ள லக்னங்கள் சார் இதில் முதலாவதா இருக்கக்கூடியது மேசலக்னம் இந்த மேசலக்னத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லக்னத்துல வந்து உச்சம் ஆவார் மேசலக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வரக்கூடிய ஆத்ம காரகனும் சம்பார்த்திய காரகனுமான சூரியன் லக்னத்திலே வந்து உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிற அடிப்படையிலே இவங்களுக்கு பூர்வீகம் எப்படியும் கை கொடுத்து விடும் அப்பா வழி சொத்து பாட்டன் வழி சொத்து திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மனைவி வழியில் வரக்கூடியதுன்னு சொல்லி எப்படியாவது ஏதாவது ஒன்று இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் பூர்வீக சொத்தே இல்லாத சரலக்கணத்தில் மேசலக்கணத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிதுன்னே சொல்லிடலாம் பூமிக்கு காரக கிரகமான செவ்வாய் சொத்து பத்து சுகங்களுக்கும் காரக கிரகமாக வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும் சரி சார் நான் மேசலக்கணம் எனக்கு பூர்வீகமே இல்லை பத்து விசாக கூட கிடையாது பூர்வீக சொத்தே எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மிகவும் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் சின்ன பூர்வீக புண்ணியாதிபதி தான் சம்பார்த்திய காரகனாகவும் ஆத்ம காரகனாகவும் வரதுனால அவர் உச்சம் பெற்ற நிலை உங்கள் லக்னத்துக்கு இயற்கையிலே ஏற்படுங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் அது அப்பா வழியிலையோ அம்மா வழியிலேயோ அல்லது மனைவி வழியிலையோ இருக்கணும் ஒரு சின்ன அளவாவது இருக்கணும் அதே மாதிரி சொந்த ஊரில் வீடு கட்டி வசிக்கும் தன்மையும் இந்த லக்னத்துக்கு அதிகம் உண்டு என்ன தான் தேடி வெளியில் போனாலும் வெளிநாடு போனாலும் வெளியூரில் போய் இருந்தாலும் கூட கடைசி காலகட்டத்தில் இவங்க சொந்த ஊரில் வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று கோயில் கொடை திருவிழா இந்த மாதிரியான விசேஷங்களுக்காகவாது சொந்த ஊரில் இவங்க தங்கிறதுக்குன்னு ஒரு வீடை கட்டி வச்சுக்குவோம் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கையகலை இடத்தையாவது பேணி பாதுகாத்து தனது வாரிசுகளுக்கு கொடுக்கும் அமைப்புங்கிறது இந்த மேசலக்னமான சரலக்கணத்துக்கு உண்டுங்கிறதுனால இவர்கள் கொஞ்சம் பூர்வீகத்தை காப்பாற்றி வைத்துக் கொள்வது நன்று ஏன்னா இவங்க பூர்வீகத்தை காப்பாற்றி வச்சா தான் இவங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் சம்பாத்தியமும் முன்னேற்றமும் பெருமிதங்களும் இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளி பங்காளி வகையான சொத்துக்களை வாங்கக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்துல போய் பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் நீச்சமாவார் மனைவி வழியில் சொத்துக்கள் கிடைக்கிறது அது தனி அது பிரச்சனை கிடையாது ஆனால் கூட்டாளிகள் பங்காளிகள் சொத்துக்களை இவங்க வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக சித்தப்பா பெரியப்பா மசங்க சொத்துக்கள் நமக்கு விலைக்கு வருது வாங்கலாமா அப்படின்னு சிலர் யோசனை கேட்பாங்க நான் வேணான்னு சொல்லுவேன் மேசலக்கணத்தில் பிறந்திருந்தால் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பங்காளி கூட்டாளி வகை சொத்துக்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகம் நீச்சமாகும் இது ஒரு சூட்சமம் அதனால கூட்டாளி பங்காளி சொத்துக்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது உன் சொத்து உனக்கு என் சொத்து எனக்குப்பா அப்படிங்கணும் இப்போ சகோதர வழி உறவுகளில் சொத்துக்களை வாங்குறது வேறு பங்காளி சொத்துக்களை வாங்குறதுங்கிறது வேறு பங்காளி என்பவர் நேரடியாக நம்ம கூட பிறக்காத ஆனால் உறவின் ரீதியாக நமக்கு அண்ணன் தம்பி பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அப்படிங்கிறது மாதிரி வரும் கூட்டு என்பது நம்ம ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கூட்டு செய்கிறோம் அவர் ஏதோ ஒரு விதத்தில் நொடிஞ்சு போய்டுறார் தன்னுடைய சொத்துக்களை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்கிறாருன்னா அந்த மாதிரி வாங்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏழாம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி மீச்சமடைவார் அப்படிங்கிறதுனால கூட்டாளி பங்காளி சொத்துக்களில் கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இது மேசலக்கணத்துக்கு ஸோ மேசலக்கணத்தை போன சரலக்கணத்துக்கு பூர்வீகம் நிச்சயமாக உதவும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து இன்னொரு சரலக்கணமான கடகம் இந்த கடகலக்கணத்துக்கு பூர்வீகம் சுத்தமாகவே ஆகாதுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடியது காலபுருஷனுடைய அட்டமஸ்தானம் ஐந்தாம் இடமாக வரக்கூடியது காலபுருஷனுடைய அட்டமஸ்தானம் சூழ்ச்சியல் நிரம்பிய விருச்சிகம்ங்கிறதுனால இவங்க லக்கணத்துக்கு இவர் தான்னாலும் கூட பூர்வீக சொத்துக்கள் நிரம்ப இருக்கக்கூடிய கடக லக்கணக்காரங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரதே இல்லை பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாமல் அப்படியே தேங்கி நின்றுடுவாங்க ஒரு மாதிரி விருச்சிகம் வந்து தேங்கிய குட்டையை குறிக்கக்கூடியது சாக்கடை கழிவு நீர் தேங்கிற இடம் பாலடைந்த கிணறு குட்டை குளம் மனிதன் பயன்படுத்த முடியாத நீரை குறிக்கிற இடம் விருச்சிகள் அதாவது பயன்படுத்த முடியாத தண்ணி கெட்டுப்போன தண்ணியை தானே நம்ம பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு கழிவு கழிவு இடத்துக்கு தான் இவங்களுக்கு பூர்வீகமாக வர்றதுனால இவர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் நிச்சயம் குற்றம் உள்ளதாக இருக்கும் ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும் சாபம் இருக்கும் கோயில் சாபம் இருக்கும் தெய்வ சாபம் இருக்கும் பிரேத சாபம் இருக்கும் ஏதாவது ஒரு சாபம் அந்த இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கும் யாரையாவது அடித்து பிடுங்கியிருப்பாங்க முன்னோர்கள் நமக்கு அது தெரியாது தெரியாத வகையில் நம்ம அதை யோசிக்க வேண்டியதில்லை ஆனாலும் கடக லக்கணத்திற்கு நீங்கள் கடக லக்கணத்தில் ஜெனிச்சிங்கன்னா வெறும் வெற்றியாளராக நீங்கள் திகழணும்னு நினச்சிங்கனாலே பூர்வீக சொத்தை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது பூர்வீகத்தில் குடியிருக்கக்கூடாது பூர்வீக சொத்துக்களை வீடு கட்டக்கூடாது பூர்வீக சொத்துக்களை நேரடியாக அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படியே மாற்றி விட்டுறது விற்றுறது அது மாதிரி பண்ணிடுறது கடகலக்கண ஜாதகர்களுக்கு நல்லது இல்லை சார் எனக்கு ஏக்கரா கணக்கில் பூர்வீகம் இருக்குன்னா நீங்கள் அந்த ஏக்கராவுக்கு அப்புறம் ஒரு விட்டு நிலம் கூட மாட்டிங்க அப்படியே நின்று போயிடுவீங்க இது கடகலக்கணத்தின் அனுபவ உண்மை கடகலக்கணத்துக்கு நிறைய பூர்வீக சொத்துக்களும் நிறைய சொ சொத்து பத்துகளும் சுகங்களும் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை தடுத்துவிடும் அதே மாதிரி கடகழக்கிண்ணத்துக்கு நிறைய சொத்துகள் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வளர்றதும் பெரிய பிரச்சனையாகும் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தை மட்டும் குறிக்காது நம்ம புத்திரர்களையும் குறிக்குங்கிறதுனால குழந்தைகள் வளர்ச்சியும் ஒரு விதத்தில் கெடும் எப்பவுமே வந்து சொத்துக்கள் அப்படிங்கிறதுல ஐந்தாம் இடம் மட்டுமே முக்கிய பங்கு வகிக்காது நான்காம் இடமும் பங்கு வகிக்கும் இப்போ மேசத்துக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காம் இடமாக வரக்கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சமாகனாலும் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தாயாதி சொத்து வகை வகை சொத்து தகப்பன் வகை சொத்துன்னு எல்லாமே யூஸ் ஆகும் அதுவே இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பாதகாதிபதியாக இருக்கனால இவங்களுக்கும் சொத்துக்கள் பூர்வீகத்திலேருந்து கிடச்சா பாதகத்தையும் சேர்த்தே செய்துவிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதியை இந்த இடத்துல கொடுக்கும் அதனால் கடக லக்ன ஜாதகர்கள் மோஸ்ட்லி பூர்வீகத்தை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது உபய லக்கணங்கள் எதுக்குமே பூர்வீகம் ஆகாது சர லக்கணங்களில் ரெண்டுக்கு பூர்வீகமாகவும் ரெண்டுக்கு பூர்வீகம் ஆகாதுங்கிற மாதிரியான ஒரு சூட்சமும் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் அதில் கடகத்திற்கு பூர்வீகம் பெரிதளவில் கை கொடுப்பதில்லை இதில் கிணத்தில் நீங்கள் பிறந்து பூர்வீக சொத்தை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களின் வளர்ச்சி கண்கூடாகவே வீணாகும் அதே மாதிரி உங்கள் வாரிசுகளின் வளர்ச்சி சுத்தமாக இல்லாமல் இருக்கும் என்ன சார் படிக்கவே மாட்டேங்கிறா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொண்டு காலேஜில் சேர்த்தேன் ஒன்றுமே யூஸே இல்லை சும்மா சுற்றிட்டு சுற்றிட்டு வரான் தண்டதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் குழந்தைகளுக்கு வரும் ஸோ உங்களுடைய வளர்ச்சி உங்கள் வாரிசுகளின் வளர்ச்சி முன் நல்ல விதமாக இருக்கணும்னா பூர்வீகத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பூர்வீக சொத்து இருக்குது சார் என்ன பண்ணலாம் வித்துடுங்க யோசிக்கவே வேண்டியதில்லை பூர்வீக ஊரில் இருக்காதீங்க பூர்வீகம் பூர்வீகம்னா என்னன்னு கூட சில டவுட் கேட்டிருந்தாங்க நான் பிறந்த ஊர் பூர்வீகமாக எங்கள் அப்பாவோட ஊர் பூர்வீகமா உங்கள் அப்பாவோட ஊர் தான் பூர்வீகம் பிறந்தது எங்கே வேணாலும் பிறக்கலாம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கலாம் ஏதோ ஒரு ஊரில் பிறக்கலாம் ஒரு பிரயாண நிமித்தத்தில் எங்கே வேணாலும் பிறந்தடலாம் பிறந்தடம்லாம் நமக்கு பூர்வீகமாக நம்மளுடைய தகப்பன் மற்றும் நம்ம குலதெய்வம் இருக்கிற வட்டாரம் இருக்குது இல்லைங்களா அதுதான் பூர்வீகம் சரியா அப்போ கடகம் பூர்வீகத்திற்கு ஒதுங்கி விற்க வேண்டிய தன்மை கொண்ட சரலக்கணம் ஆனால் சொந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியாளர்களை உருவாக்குறது அதே கடகலக்கணம் தான் தன்னுடைய சுய முயற்சியில் பத்து பிசா பூர்வீகம் வேணாம்னு உதறி தள்ளிட்டு வந்தவங்க மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க ரொம்ப பெரிய வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கு நாட்டை ஆண்டவர்களை உருவாக்கியிருக்கிற இடம் கடக்கும் அதனால் இதை உதறி தள்ளும்போது அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சூட்சுமமான உண்மை ஆக்சுவலாக கடகலக்கணத்துக்கு பாருங்கள் அஞ்சாம் அதிபதி வந்து லக்னத்தில் நீச்சமாயிருவார் மேச லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி லக்னத்தில் உச்சமாவார் கடகலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் வந்து நீச்சம் அடைஞ்சிடுவார் அப்போ பூர்வீகம் இருந்தால் நீங்கள் வீணாக போவீங்க ஏழில் போய் உச்சமாவார் எதிரிகிட்ட சா சமுதாயத்தின் ரீதியாக நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கிற யோகியதை கொண்ட ஒரு கடை லக்னக்காரங்க அதனால தான் பூர்வீகம் வேண்டான்னு சொல்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஜோதிடங்கிறதே காரண காரியங்களோடு விளக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்கிறதுனாலதான் இதை சொல்கிறோம் அடுத்த லக்னம் துலாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு கடினமான உழைத்த பூர்வீகம் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இவங்களுக்கு அஞ்சு குடையவனே நாலு குடையவராகி லக்னத்தில் வந்து உச்சமாகாருங்கிறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கை கொடுக்கும் ஆனால் அது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் கிடைக்கிறதா இருக்கும் ஏன்னா சனி பகவான் எதையுமே ஈஸியாக கொடுத்துட்ற கிரகம் அல்ல ரொம்ப கடுமையான உழைப்பின் வெளிப்பாடாக தாய் தகப்பன் சேர்த்து வச்ச சிறுக சிறுக சேர்த்து சொத்துவாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா வாயை கட்டி வயத்த கட்டி அப்படியே வந்து கஞ்சியும் கூழும் குடிச்சிட்டு கூட இந்த இடத்த வாங்கி போட்டு வச்சிருக்கோன்னு சொல்கிற அந்த மாதிரியான சொத்துக்களெல்லாம் இந்த துல லக்னக்காரங்களுக்கு கிடைக்கும் ஹார்ட் ஒர்க்னால் கிடைக்கக்கூடியது பூர்வீகம் பலவித பிரச்சனைகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடியது கீழ்மட்ட பூமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மாதிரி ஆற்றங்கரை ஓரம் இந்த கழிவு நீர்கள் போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது மயான பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதுங்கிறது துளாலகனுக்கு கிடைக்கும் பட் இவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு கை கொடுக்கும் கரிசல் பூமிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையா வறண்ட பூமி நீர்ப்பாசனம் இல்லாத பூமி விவசாய நிலங்கள் மேட்டாங்குடி காடுகள் அந்த மாதிரியான காடு தோட்டங்கள் போன்றவை இவங்களுக்கு கிடைக்கும் இந்த புஞ்சை நிலங்கள்னு சொல்லுவாங்க பெருசா வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடியது மலையும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூமிகள் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த துலாலக்னக்காரங்கள் கிடைக்கும் இவங்களுக்கு ஓரளவுக்கு பூர்வீகம் ஆகும் ஆனா என்னன்னா சனி கர்மகாரகங்கிறதுனால இந்த ஜாதகர் அதாவது துலாலக்கின ஜாதகர்களுக்கு பூர்வீகத்தை அவங்க ஏற்படுத்துறதுங்கிறது அவங்க தாயார் தகப்பனார் மிகவும் கஷ்டப்பட்டு அதை காப்பாத்தி வச்சிருப்பாங்க எளிதாக இருக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை இவர்களுக்கு கடத்தி செல்வார்கள் பட் இவங்களுக்கு பூர்வீகம் இருக்கலாம் அதில் தப்பில்லை அதேமாதிரி குலதெய்வ அனுகிரகம் இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் சிவன் அருள் இருக்கும் இந்த காக்கும் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய மதுரை வீரன் முனியா முனீஸ்வரர் சாஸ்தா இந்த மாதிரியான தெய்வங்களின் அனுகிரகம் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கிடைக்கும் இவங்களும் கோயில் திருவிழாக்கள் நிறைய கலந்துக்குவாங்க தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய லக்னங்கனால நிச்சயமாக அவங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க அந்த இடத்த விட்டுட்டு வெளியேறி தான் தொழில் செஞ்சு முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவாங்க ஆனால் பூர்வீகத்தின் மேலே ஒரு இது கண்ணும் கருத்தும் எப்போதும் வைத்திருக்கும் அமைப்பை துலா இருக்கும் ஸோ இவங்களுக்கு அது ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஒத்துழைக்கும் சனி பகவான் கர்மகாரகன்கானால இவர்களும் தங்களுடைய உழைப்பினாலும் வளர்ச்சியினாலும் நிறைய பொருளாதார முன்னேற்றங்களை சந்திப்பாங்க அதிகப்படியான சொத்துக்கள் வாங்கும் யோகிதைகள் இவங்களுக்கு இருக்கும் புரிஞ்சுங்களா சின்ன சின்னதாக நிறைய இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த லக்னத்துக்கு உண்டாகும் இதுக்கு அடுத்தபடியாக மகரம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூர்வீகம் ஆகாதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே சூரியனும் சந்திரனும் பகை கிரகங்கிறதுனால அப்பா அம்மா வழியில் கிடைக்கிற சொத்துக்கள் இவங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியை இல்லாமல் செய்துவிடும் வளர்ச்சி இல்லாமல் பண்ணிவிடும் இவங்களுக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஒரு விதத்தில் பாதகாதிபதியாகி லக்னத்தில் உச்சம் அப்படிங்கிற நிலையை அடைகிறதுனால சுகத்தை அனுபவிப்பது சொத்துக்களை அனுபவிப்பதன் மூலமாக பாதகத்தையும் துன்பத்தையும் சந்திக்கும் விதி இவங்களுக்கு நேச்சுராகவே வந்துருங்கிறனால இவங்களும் பூர்வீகத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது பொதுவாக அப்பா அம்மாவால் நிறைய நன்மைகளை அடைய முடியாத லக்னங்களில் கும்பமும் மகரமும் ஒன்று அதில் மகரம் முதல் இடத்துல இருக்கும் ஏன்னா அது சரவலக்னம் இல்லையா அதனால் இவர்களுக்கும் பூர்வீகம் பெரிதளவில் கை கொடுக்காது இவங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் வந்து லக்னத்தில் வந்து நல்ல நிலைமை நட்பு அப்படிங்கிற நிலையை அடைந்தாலும் கூட இவர்களுக்கு அவர் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் நீச்சமடையக்கூடியவருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சமடை வரதுனால அப்பா வழி சொத்துக்கள் மகரத்தை மட்டம் தட்டும் கீழ்நிலைப்படுத்தும் மகரலக்கணத்தினுடைய வெற்றியே வந்து பார்த்தீங்கன்னா கூ கூடுமான மகர லக்கணக்காரங்களுக்கு தகப்பன் இல்லாத நிலையில தான் அவங்க வெற்றியவே ஆரம்பிப்பாங்க அப்பாவை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிற மகரலக்கணம் தகப்பன் இல்லாத நிலையிலேயே வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய கொண்டது மகர மகரலக்கணம்ங்கிறனால இவங்களுக்கும் பூர்வீங்கிறது பெருசாக நன்மை தராது அதே மாதிரி சந்திரனோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதி இருப்பார் சந்திரன் லாபஸ்தானத்தில் நீச்சமும் அடைவாருங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் பெரிய அளவில் கை கொடுக்காத லக்கணங்களில் சரலக்கணத்தில் மகரமும் ஒன்று ஆனால் இவங்களுக்கு மனைவி வழியில் கிடைக்கிற சொத்துக்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழுக்குடைய சுக்கரன் ஏழுக்குடைய சந்திரன் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறுறதுனால மனைவி வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மனைவி வந்த பிறகு இவர்கள் உருவாக்கும் சொத்துக்கள் நீண்ட காலம் நிலைத்து பலன் தரும் அமைப்பு கொண்டு இருக்கும் அப்போ சரலக்கணங்கள் நாளில் மேசமும் துலாமும் பூர்வீகத்தை அனுபவிக்கும் யோகியதை கொண்டவர்கள் கடகமும் மகரமும் பூர்வீகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாதபடி அல்லது அதை அழித்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கும் அமைப்பு கொண்ட சரலக்கணங்கள் புரிஞ்சுங்களா அதனால இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸில் வரும் இந்த ரெண்டு லக்கணங்கள் மேசம் மற்றும் துலாம் பூர்வீகத்தை வளர்க்கலாம் விரிவுபடுத்தலாம் அதிகப்படுத்தலாம் அங்கே குடியிருக்கலாம் அதை டெவலப் பண்ணலாம் அதுவே கடகம் மற்றும் மகரம் பூர்வீகத்தை அனுபவிக்காமல் தவிர்ப்பது நன்று பூர்வீகத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்களை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அது சுத்தமாக அழித்துட்டால் கூட இன்னும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை பெறும் லக்னங்கள் என்று கூறி மீதி இருக்கிற ஸ்திர லக்னங்களுக்கு பூர்வீகம் என்ன மாதிரி பலன்களை தருங்கிறத இன்னும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்